என்பவருக்கு கிபி 656 ஆண்டு பிறந்தார் ஹியூபர். பாரிஸின் அரசர் 3 தியோடரிக் அரண்மனையில் உயர் பதவியிலிருந்த ஹியூபர் உலகப் போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்தார். புளோரிபானே என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஹியூபர்ட் சில மாதங்களில் தன் மனைவியினை இழந்துவிட அர்டென்னஸ் வனப்பகுதிக்கு சென்று வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டார். இறைபக்தியின்றி வாழ்ந்த இவர் ஆண்டவரின் குரலொலியினை கேட்டு மனம் திரும்ப ஆண்டவரின் அறிவுறுத்தலின்படி மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயர் மேதகு லாம்பர்ட்டை சந்தித்து அவரை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டார். குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று ஆயர் லாம்பர்ட்டின் திருக்கரங்களால் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற ஹியூபர்ட் மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்டத்தின் அருட்குருவாக இறைப்பணிகளை செய்தார். ஆயர் லாம்பர்ட் விண்ணகமடைய மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்ற ஹியூபர்ட் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். மறையுறையில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஆயர் ஹியூபர் கிபி 727 ஆண்டு விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் பணிகளை முழு அர்ப்பணிப்போடு செய்து அர்டென்னஸ் வனப்பகுதி மற்றும் டாப் சென்திரியா பகுதியில் வாழ்ந்த மக்களை மனம் திருப்பிய ஆயர் ஹியூபர்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி கணிதவியலாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஹியூபர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணித பணிகளை செய்வோருக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.